யூலியா முற்றிலும் குணமாகவில்லை என்ற போதும் அவரின் உடல்நலத்தில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் ராணுவத்தில் உளவு பிரிவில் உயரதிகாரியாக பணியாற்றிய 66 வயதான சர்ஜி ஸ்கிரிபால் சில ரஷ்ய உளவாளிகளை இங்கிலாந்து உளவுத்துறையினரிடம் காட்டிக் கொடுத்தமைக்காக கடந்த 2004 மொஸ்கோவில் வைத்து கைது செய்யப்பட்டார். 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் 2010 பிரித்தானிய அரசு அவரை மீட்டு பிரித்தானியாவில் அடைக்கலம் கொடுத்திருந்தது. தற்போது பிரித்தானியாவில் வசித்து வரும் ஸ்கிரிபால் கடந்த 3 மார்ச் சல்ஸ்பரி நகரில் உள்ள ஒரு வணிக வளாகத்துக்கு வெளியே வைத்து தனது மகள் யூலியாவோடு மயங்கிய நிலையில் கிடந்தார். அவர்களது உடல்களில் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் ரசாயனம் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இருவரும் மருத்துவமனையில் கவலைக்கிடமான முறையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள். 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் முதன்முறையாக தங்கள் நாட்டில் ரசாயன தாக்குதல் நடத்தி முன்னாள் உளவாளியை கொல்ல முயன்றதாக ரஷ்ய அதிபர் புட்டின் மீது பிரித்தானிய வெளிநாட்டு அமைச்சர் போரிஸ் ஜான்சன் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டு மூடத்தனமானது என இதற்கு புட்டின் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மருத்துவமனையில் கோமா நிலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சர்ஜி ஸ்கிரிபால் மற்றும் அவரது மகள் யூலியா ஆகியோரின் உடல்நிலை தேறி குணமடைந்துள்ளார்கள். அவர்கள் இருவரையும் புதிய பெயரும் மற்றும் புதிய அடையாளத்தோடு அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க பிரித்தானியாவின் உளவு அமைப்பான MI6 தீர்மானித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரித்தானிய அரசின் இந்த முடிவு தொடர்பாக அமெரிக்க அரசு மற்றும் அந்த நாட்டின் உளவு அமைப்பான CIA-க்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தி சண்டே டைம்ஸ் பத்திரிகை சமீபத்தில் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் உடல்நலம் தேறிய யூலியா ஸ்கிரிபால் நேற்றைய தினம் வைத்தியசாலையிலிருந்து ரகசியமான மற்றும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரது தந்தை சர்ஜி ஸ்கிரிபால் மட்டும் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது.